எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். வீட்டில் இருங்க, வெளியே போங்க, வம்பிழுத்துட்டு வாங்க, நாலு பேரை போட்டு அடிங்க, குடிங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, எங்களெல்லாம் போட்டு அடிக்கணுமா அடிங்க. நாங்கள் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டோம், பொத்திக்கிட்டு இருக்கோம். எனிவே அதானே வேணும் உங்களுக்கு, இனிமேல் அப்படியே நடக்கும். ஆனால் நீங்கள் ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தால் போதும். மாடியில் குழந்தைங்க தூங்கிட்டாங்களா? 8 மணிக்கே தூங்கிட்டாங்க. அப்பா சாப்பிட்டாரா? இல்லை, காலையில் நீங்கள் போனதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய் கதவை சாத்தினவர் தான். இன்னும் சாப்பிட கூட வரல. நைட்டு கூட சாப்பிட வரல? நீயாவது போய் கதவை தட்டி கொடுத்துருக்கலாம்ல. இந்த வெட்டி வீரா பக்கணும் குறைச்சல்ல, காலைல அவரே வருவார். பேசிக்கலாம் பா, கதவை தர, இல்லைன்னா ஸ்பேர் கீ போட்டு உள்ளே வந்துடுவேன். ஏய், போய் ஸ்பேர் கீ எடுத்துருவா. ம் பா, ப்ளீஸ் பா. சரி, நான் சாரி. ஓகே, கதவை தர. அப்பா அப்பா, என்ன அன்புள்ள ராகவனுக்கு, நீ ஒரு நல்ல மகன். எனக்கு நீ எல்லாமே நல்லா தான் செஞ்ச. தங்கவும் கொடுத்த, நல்லா பார்த்துக்கிட்ட, முத்து முத்தா ரெண்டு பேர பசங்களை கொடுத்த, ஃப்ரீடம் கொடுத்த. ஆனால் எல்லாம் இருந்து எனக்கு ஏதோ ஜெயிலில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்பாவாகவும் நீ பையனாகவும் இருந்தது, இப்போது நீ அப்பாவாகவும் நான் பையனாகவும் மாறிடுச்சு. இந்த மாற்றம் ஏற்க தான், அது நடந்து தான் தீரணும். ஆனால் என்னால் ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியலை. என்னால் உனக்கு நிறைய பிரச்சனை, எவ்வளவோ மாற்றிக்க நான் ட்ரை பண்ணேன், முடியலை. நான் என்ன பண்ணுவேன்? தெருமுனைக்கு போனாலே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் வருவாரு. சின்னங்க, என்னாச்சு? எங்க போனாரு, என்ன பண்றாரு, ஒன்றும் தெரியல. எனக்கு பயமா இருக்கு. கையில பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அவரை ஈஸியா ஏமாத்திருவாங்க, அவர் ரொம்ப இன்னசென்ட். எங்க போனாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என் கடைசி காலத்துல நீ செஞ்சு கொடுத்த இந்த தங்க கூண்டை விட வெளியே சுதந்திரமா பறக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை தேடாத, நான் கண்டிப்பா ஹாப்பியா தான் இருப்பேன். என் அன்பு மகள் பிரேமலதாவுக்கு என் ஆசீர்வாதங்கள். என் செல்ல குட்டி துருவுக்கும் சாக்ஷாவுக்கும் என் முத்தங்கள். நீ போய் சொல்ற, தாத்தா ஊருக்கு போல. நீ திட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. என் ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாங்க. போய் சொல்லாதம்மா, போய் சொல்லக்கூடாது. நீ தான் சொல்லி கொடுத்துருக்க, உன்னால் தான் பாடலாம். நீ என் தாத்தா திட்டின, அவர் உன் அப்பா தானே? நான் உன் திட்டின உனக்கு எப்படி இருக்கும்? விட்டு முண்டா, நான் பாண்டி பேசுறேன். யோ மாஸ்டர், எங்கே இருக்க? நான் இங்கே ஏதோ ஒரு ஐவேஸ்ல இருக்கேன்டா. யோ, இன்னைய வீட்டை விட்டு ஓடி போயிட்ட? நாங்க எங்க வயசுல பண்ண வேண்டிய உன் வயசுல பண்ற. வாங்கி கொடுத்தேன்ல. நல்லா லாக் பண்ணுறேன். சரி போகிறேன். டே த்ரூ,
நம்ம ரெண்டு பேரும் போய் தாத்தா கண்டுபிடிச்சி வரலாமா? ஏய் சுமாரு, நம்ம எங்கேயா போய் தொலைஞ்சு போயிட்டோம்னா? சின்ன பசங்கள்ல என்ன குட்டீஸ், என்ன பண்ணுறீங்க? விஷம் பார்க்குது. வந்துட்டான். சரி, உங்கள் தாத்தா எங்கடா? எங்கள் தாத்தா பார்த்துட்டுனாரு. என் தாத்தா எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டாரு. ஏய் நீ அவங்ககிட்ட பேசாத. டேய் நான் என்னடா பண்ண? சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? தாத்தா நான் அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை விட தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான், ஆனால் இனிமே பிடிக்காது. என்கிட்ட சொல்லாமல் போயிட்டார்ல. சரி வருத்தப்படாதீங்கடா, கிளவ் எங்கே போயிருப்போது, வந்துடும். ஏய் எங்கள் தாத்தா கிழவன் சொன்ன பல்லைகள்லாம் உடச்சிடுவேன். ஒரே இந்த இடத்து விட்டு போடா. சரி சரி கோவப்படாத, அடிச்சிடாதப்பா. உக்க நான் போகிறேன். யோ பாவையா, ஒழுங்காக திரும்பி வாயா. டேய் எனக்கு மட்டும் என் பேரம்பேத்தி விட்டுருக்க முடியுமா? எனக்கு ஒரு அமைதியும் தேடலும் தேவைப்படுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நானே என் பிள்ளைகள் தேடி ஓடி வந்துட போகிறேன். ஏதோ தனிமைங்கிற தேடலுங்கிற. சரி எங்கே போகிற? காசியா ராமேஸ்வரமா? டேய் போன வீடா கம்மனாடி. தோ சப்பாத்தி. ஠ீக் ஹே. ஹலோ பாஸ், நம்ம கூட உட்காந்து சாப்பிடலாமே, வாங்க. என்ன வீட்டை விட்டு ஓடிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களெல்லாம் யாருன்னு நினைச்சீங்க? நாங்களும் இதே மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க தான். ஆமா, நீங்க எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க? கடைசி காலத்தில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம்னு தான். இதெல்லாம் ஒரு ரீசனா? குருமூர்த்தி, உன் மருமக உன்னை அடிச்சிட்டான்னு வீட்டை விட்டு ஓடி வந்திய, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையா? பேப்பரில் ஆட் வந்திருக்கணுமே. என்ன ஆட்? அது சரி, வீட்டை விட்டு கிளம்பி எத்தனை நாள் ஆச்சு? ரெண்டு நாள் இருக்கும். ம், பீட்டர் அந்த பேப்பர் எடு. இதோ காணவில்லை. காலமானார் அப்படி இருந்ததுல உன் போட்டோ. இது கூட பரவாயில்லப்பா, உன் பையன் தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துடாதே. இப்போ நீங்க எங்க போறீங்க? டே பைக் போன போக்கில் போகிறேன். அப்போ எங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமே. நான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக பண்ணலாம்னு இருக்கேன், லைக் சோல் சர்ச்சிங். அப்படி என்ன மீனிங்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க? மீனிங்ஃபுல்னா எனக்கு என் பூந்தென்றல் தான். யாருப்பா அந்த பூந்தென்றல்? என் ஃபர்ஸ்ட் லவ். வா. ஓ ஏன்பா, அவங்களே தேடி போகிற? அவங்கள தேடி போகணுன்னு பிறப்பில்ல, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள தேடி போகலாமோன்னு தோணும். ஏன்பா 60 வயசில் இதெல்லாம் தேவையா? யோ குரு, எதுக்கு சுற்றுறோம்னு தெரியாமலே நம்மளாம் சுற்றிட்டு இருக்கிறோம், அதுக்கு அவர் பண்ணுறது எவ்வளவோ பரவாயில்லையே. யாருப்பா அந்த ஃபர்ஸ்ட் லவ்? உங்க அதே சொல்ல, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். அது ஒன்றும் வித்தியாசமான காதலுக்கு அதெல்லாம் கிடையாது, யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். பட் அது என்னுடைய பொண்ணான நாட்கள், என் பூந்தென்றல். நாட்டத்தை எப்படியாவது ஜெயிச்சிருமுடா, சில்ல மருத்து படிக்காரங்களை ஜெயிச்சிட்டான் வை, ஊருக்குள்ள பட்டையை கிளப்பிடலாம்ல. தப்பான டீம் மாப்பிள்ள, நின்று விளையாடுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. இன்னைக்கு மேட்சுக்கு தெரியாது அவனுக்கு. இன்னைக்கு ப்ரூஸ்லி படம் ரிலீஸ் ஆகுதுல பையன், அங்கே போயிருப்பேன். சண்டை படம் வந்தா போதும், காசு தெரியாச்சும் பாத்துருவான்ல. ஆரம்பிங்கடா. இன்னும் பாண்டி வரல, வர வர வரைக்கும் நாங்க புழுக்க போட்டு இருப்போமா. ஆரம்பிங்கடா. இதான் நம்ம ஊராப்பா. டேய் இதான் நீ முத தடவை வரல? ஆமாப்பா. வந்துச்சு பாத்துக்க, சூப்பரா இருக்குப்பா. நீ கூட வந்து 5 வருஷம் ஆச்சுல பூந்தென்றல். இந்த பூக்கடி வா, பிளஸ்டர் வந்துருச்சு. வந்துட்டாங்களா? வர வர. நீ என்ன படிக்கிற தாயி? பிஏ பெரியப்பா. படிப்பு நல்லா வருது, அதான் தொடர்ந்து படிக்கட்டுமேன்னு. பாரு, எனவும் படிக்க வச்சிருக்கலாம்லப்பா. அதுக்கு படிப்பு ஏறணும் இல்ல கழுத. நான் என்ன சொல்றேன்னா, பேசாம பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டியில பார்த்து குடும்பம் நடத்துறதுக்கு வெளியே பாரு. விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ பரவாயில்ல.
போலீஸ்காரங்கிட்ட நம்ம ஊர்ல தோக்குறத விட அசிங்கம் வேற எதுவும் இல்ல ஏய் பாண்டியங்கடா ஏய் வந்துருவோம் அப்பல கோவத்தக்கார கோவத்தக்கார வளர்ப்புலீங்க நம்ம சட்டியை கழுவுறாங்க மாப்பிள ஏய் நாளைக்கு தோட்டத்துக்கு போலாமடி நாளைக்குதான் கருப்சாமி கோல கடை வெட்டுறோம்ல நாளைக்கு போவோம் அப்ப இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் இல்லாட்டி தாயம் விளையாடுவோம் தாயம் எல்லாம் போர்டி நாமெல்லாம் சின்ன வயசுல இங்க எவ்வளவு விளையாடி இருக்கோம் என்னடி அங்க கபடி விளையாடுறாங்க வெட்டி பயலுங்க ஊர் ஊருக்கு போயிட்டு கபடி விளையாண்டுட்டு சண்டை எழுத்துட்டு வந்து நிக்க வேண்டியது போய் பாக்கலாம் டி அதெல்லாம் பாத்துக்கலாம் மாப்பிள யாரு மாப்பிள அது புதுசா இருக்கு என்ன அவங்கடி வீட்டுல எதுவும் வேலை இல்லையா இங்க வந்து வீர விளையாட்ட வேடிக்கை பாத்துக்கிருக்க ஆமா இங்க ஜல்லிக்கட்டு நடிக்குது இவரை காலை அடிக்கிட்டாரு வீர விளையாட்டம் ஒரு சொத்த கபடி அதுலயும் அவுட் ஆயிட்டு வெளியே உட்காந்துக்கிறீங்க போய் உள்ளூர் மனத்தை காப்பாத்துற வழியே பாரு போடா வா இருந்தா இவங்க எல்லாம் பேசியே வரட்டிடலாம்ல ஏ ஆமா யார் இந்த புள்ள டவுன்ல இருந்து உங்க வரவா ஹாய் ஐம் பூந்தென்றல் மதுரையில இருந்து வரோம் என்ன புள்ள ஆயின் இருக்கு போடா போய் கபடி ஆடு உங்க ஆளுங்க பாதி பேர் வெளியில இருக்காங்க ஒரு கை கம்மி ஆடுறோம் புள்ள பாண்டி இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறம் பாரு சும்மா பட்டை கிளப்பிடுவோம்ல கிளப்பு கிளப்பு இப்ப தலமாடி வாய் 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 பேரப்பாரு பூங்கொடி பூங்கொடி வா கருவாயா போடா ஸ்வீட் ஃபெல்லோ யார் இந்த பாண்டி என் மாமா மரதான் கொஞ்ச நேரத்துல வரும் பாரு பாக்கி இன்னொருத்தர் இருக்கேன் அதுக்கு செய்ச்ச மாதிரி கத்திரியா ஆட்டம் முடிஞ்சா மாப்பிள இனிமே தாண்டி ஆட்டமே ஆரம்பம் யாரு வந்துருச்சுல இனி ஆட்டத்தை பாரு ஆட்டத்தை ஆரம்பிப்போமா